மானசரோவர் தாட்சாயணி தியாக பீடம். மானசரோவர் திபெத் பகுதியில் உள்ளது. அன்னை தாட்சாயணியின் ஆலயம் இது. அன்னையின் உடல் கூறுகளில் வலது உள்ளங்கை விழுந்த இடமாக கருதப்படும் இது. சக்தி பீடத்தின் வரிசையில் அன்னை தாட்சாயணி என்றும் இறைவன் அமரேஸ்வர் என்றும் வணங்கப்படுகின்றனர். விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தால் துண்டிக்கப்பட்டு விழுந்த தேவியின் வலது உள்ளங்கை பாகம் மிக வேகமாக வந்து விழுந்ததால் அந்த பிரதேசம் தாழ்வடைந்ததோடு அங்கு பெரும் பள்ளம் ஏற்பட்டதாம். பல யுகங்களுக்கு பிறகு பிரம்மனின் வரவால் இங்கே நீர் நிரம்பி அந்த இடம் அழகாக காட்சியளித்தது. இதுவே பின்னர் மானசரோவர் என்று பெயர் பெற்றது. இந்த இடத்துடன் தொடர்புடைய புராண கதை ஒன்று. ஒருமுறை அத்ரி மகரிஷி இங்கே தவம் புரிந்தார். அவரின் கடுமையான தவத்துக்கு மனம் இறங்கி அவர் முன்னே தோன்றினார் ஸ்ரீமன் நாராயணர். அத்ரி மகரிஷியின் விருப்பப்படி தனது அம்சம் கொண்ட ஒரு குழந்தையை மகாவிஷ்ணு உருவாக்கி அத்ரி மகரிஷியிடம் அளித்தார். அவரே தத்தாத்ரேயர். தக்க வயதில் 4 வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் கற்று பிற்காலத்தில் பெரும் ரிஷியாக திகழ்ந்தார் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர் ஒருமுறை இமயமலையை கடக்க முயன்றார். அப்போது இமயவன் அவர் முன் வணங்கி, மகரிஷியே, தங்கள் வரவால் தன்யனானேன். பெரும் மலையான என்னை தாங்கள் கடக்க முற்படுவது என்ன காரணத்தால் என்று கேட்டான். தத்தாத்ரேயர் அதற்கு, மற்ற மலைகள் உன்போல் பிரம்மாண்டமாக இல்லை, இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவையெல்லாம் தெய்வங்கள் உறையும் இடங்கள். அதுபோல உன்னிடம் மறைந்துள்ள அரிய சக்தி பெற்ற தலங்களை நேரில் தரிசித்து அதன் பெருமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவே நான் இந்த மலையை கடக்க விரும்புகிறேன் என்று உரைத்தார். அதற்காகத்தான் உன்னிடம் மறைத்து வைத்துள்ள அந்த தெய்வீக இடங்களுக்கு செல்ல எனக்கு வழிகாட்டு என்று அவர் கூறினார். அவரது வேண்டுகோளுக்கு மகிழ்ந்த இமயவன் முதலில் கைலைநாதனை அவர் தரிசிக்க வழிகாட்டினான். அதன்பின் இருவரும் மானசரோவரை அடைந்தனர். அதன் மகிமையை இமயவன் எடுத்து கூறினான். பிரம்மாவின் புத்திரர் மிரீஷி ஒருமுறை கைலையில் பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்தார். அங்கு முன்பே வசித்து வந்த ரிஷிகள் யோகிகள் உதவியுடன் சிவனை திருப்தி செய்ய 12 ஆண்டுகள் முறைப்படி ஆராதிக்க அனைவரும் திட்டமிட்டனர். குளிர்காலம் வந்தது. கைலையிலிருந்த நீர் முழுவதும் பனிக்கட்டி ஆனதால் அவர்கள் நீராடவும் பூஜைகள் செய்வதற்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கு கிடைக்கவில்லை. நீராடி ஈர உடைகளோடு வழிபாடு தொடங்க வேண்டும் என்ற நியமம் இருந்ததால் தண்ணீருக்காக அனைவரும் தவித்தனர். இந்த இக்கட்டான நேரத்தில் மரீஷிக்கு தன் தந்தையின் நினைவு வந்தது. நான்முகனை அவர் பிரார்த்தித்தார். தங்கள் கஷ்டத்தை கூறி வழிகாட்டுமாறு அவர்கள் கோரினர். கைலைநாதனை பிரார்த்திக்க பனி உருகி ஆறாக பெருகி தேவியின் அங்கம் விழுந்த இடத்தில் ஏற்பட்ட பள்ளத்தில் அழகான ஏரியானது. மானசரோவர் என பெயர் பெற்றது. அன்னையின் சக்தி பீடமாக இப்போது அது திகழ்கின்றது. மானசரோவர் ஏரி கைலை மலையில் உள்ள நன்னீர் ஏரி. இது உலகிலேயே மிக உயரத்தில் உள்ள ஏரி என கருதப்படுகிறது. இங்கு பரிக்ரமம் வரும்போது சுகு, ஜெய்தி ஆகிய 2 இடங்களிலும் கைலை மலையின் பிரதிபிம்பத்தை காண முடியும். இது ஒரு அரிய காட்சியாகும். இது சிவமும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம், கௌரி சங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியின் நீரை பருகினால் 100 ஜென்மத்தில் செய்த பாவம் போகும் என்று நம்பப்படுகிறது.